இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் அக்டோபர் மாதத்திற்கான பலன்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செஞ்சு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிடுங்க அக்டோபர் மாதம் பிறக்கப் போகிறது இந்த மாதத்தில் வாழ்க்கையின் துன்பத்தை தொலைத்து விட்டோம் என்று பாடப்போகும் ராசிக்காரர்கள் இருக்கிறார்கள் இன்பமும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கப் போகிறது அக்டோபர் மாதத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் ராசியில் ராகு கன்னி ராசியில் சூரியன் செவ்வாய் துலாம் ராசியில் புதன் சுக்கிரன் விருச்சக ராசியில் கேது மகர ராசியில் சனி குரு என கிரகங்களின் சஞ்சாரம் அமைந்துள்ளது அக்டோபர் ஒன்னில் புதன் கன்னிராசிக்கு மாறுகிறார் அக்டோபர் இரண்டாம் தேதியன்று சுக்கிரன் ராசிக்கு மாறுகிறார் சனி பகவானின் வக்கர சஞ்சாரம் முடிவுக்கு வருகிறது மேச ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நவ கிரகங்களின் சஞ்சாரம் சாதகமாக உள்ளது ராசிக்கு பத்தாம் வீட்டில் உள்ள குருவும் சனியும் இந்த மாத பிற்பகுதியில் வக்ர நிவர்த்தி அடைகின்றன சுக்கிரன் விருச்சக ராசிக்கு அக்டோபர் இரண்டாம் தேதி பயணம் செய்கிறார் வேலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும் சனி குரு சாதகமாக உள்ளது புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கன்னிராசிக்காரர்களே குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு கிடைப்பதால் மனதில் இருந்த சிக்கல் நீங்கி தெளிவு பிறக்கும் உங்கள் ராசி அதிபதியும் தொழில்தான அதிபதியுமான புதன் உங்கள் ராசியில் இருந்து இடப்பெயர்ச்சியாகி அடைந்து மீண்டும் உங்கள் ராசிக்கு திரும்புகிறார் குருவின் பார்வையால் திருமண யோகம் கைகூடி வரும் காதல் வாழ்க்கை உற்சாகத்தை கொடுக்கும் நிறைய பணவரவு வரும் கூடவே விரைய செலவும் ஏற்படும் சுபவிரயம் ஏற்பட வாய்ப்புள்ளது வண்டி வாகனம் வாங்க வேண்டும் என்ற எண்ணம் நிறைவேறப் போகிறது குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்கும் புதிய வரன்கள் பேசி முடிக்கும் நேரம் கைகூடி வந்துள்ளது சுக்கிரன் மூன்றாம் வீட்டில் கேதுவுடன் இணைந்துள்ளதால் பேசும் வார்த்தைகளில் கவனம் தேவை கருத்து வேறுபாடுகளை தவிர்க்கவும் செவ்வாய் உங்கள் ராசியில் பயணம் செய்கிறார் செவ்வாய்க்கு குரு பார்வை கிடைக்கிறது இல்லத்தரசிகளுக்கு பெண்களுக்கு மனதில் நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும் குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் மாத முற்பகுதியில் சூரியனும் செவ்வாயும் துலாம் ராசிக்கு இடப்பெயர்ச்சி செல்வாக்கும் சொல்வாக்கும் அதிகரிக்கும் என்றாலும் கோபமான பேச்சுகளை தவிர்க்கவும் இந்த மாதம் நீங்கள் வாழ்வில் முன்னேற்றம் காண்பீர்கள் கணவன் மனைவி ஒற்றுமையுடன் இருப்பார்கள் என்றாலும் அவ்வப்போது சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வந்து போகும் எனவே உங்கள் பேச்சில் கவனம் தேவை குடும்பத்தில் உங்கள் வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்கும் உங்கள் மனதில் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் இந்த மாதம் உங்கள் நிதிநிலையில் ஏற்றமான நிலை இருக்கும் உங்கள் வருமானம் உயரும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நல்ல பலன்களை காண்பார்கள் வியாபாரம் செய்பவர்கள் அதிக போட்டியாளர்களை சந்திக்க நேரும் கூட்டுத் தொழிலில் இருப்பவர்கள் அதிக லாபத்தை எதிர்பார்க்கலாம் மாணவர்கள் அதிக முயற்சியுடனும் கவனமுடனும் படிக்க வேண்டும் ஞாபகத்திறனை வளர்த்து கொள்ள வேண்டும் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை திருமணமான தம்பதிகளுக்கிடையே நல்லுறவு இந்த மாதம் படிப்படியாக மேம்படும் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் காரணமாக சிறு சிறு பிரச்சினைகள் வந்து போகும் உங்கள் நண்பர்கள் உங்கள் இருவருக்கும் இடையே பலமாக இருந்து உங்கள் ஒற்றுமைக்கு உதவி புரிவார்கள் திருமணத்திற்கு காத்து கொண்டிருக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் திருமணம் நிச்சயமாக வாய்ப்புண்டு பொருளாதாரத்தை பொறுத்தவரை இந்த மாதம் நீங்கள் எதிர்பாராத மாற்றங்களை சந்திப்பீர்கள் அந்த மாற்றங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் வகையில் இருக்கும் உங்கள் வருமானம் கணிசமாக உயரும் முதலீடுகளின் மூலம் ஆதாயம் காண்பீர்கள் நிலவையில் இருக்கும் கடனை இந்த மாதம் அடைப்பீர்கள் உத்தியோகத்தில் இருக்கும் கன்னிராசி அன்பர்கள் இந்த மாதம் சிறந்த முன்னேற்றம் காண்பார்கள் பணியிடச் சூழல் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் தகவல் தொடர்பு மற்றும் அச்சுத்துறையில் பணிபுரியவர்கள் பணியில் நல்ல ஆதாயம் உண்டு வெளிநாட்டில் வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாதம் வேலை கிடைக்கும் இந்த மாதம் தொழிலில் உங்கள் முன்னேற்றம் சுமாராக இருக்கும் நீங்கள் படிப்படியாக முன்னேற்றம் காண்பீர்கள் போட்டியாளர்கள் அதிகரிப்பார்கள் என்றாலும் சமாளித்து முன்னேற்றம் காண்பீர்கள் உங்கள் முன்னேற்றத்தில் சில தடைகளும் தாமதங்களும் காணப்பட்டாலும் உங்கள் செயல்திறன் மூலம் வெற்றி காண்பீர்கள் இந்த மாதம் தொழில் குறித்து முக்கிய முடிவுகளை எடுப்பதை தவிர்க்கவும் தொழில் குறித்த ஆலோசனைகளை சிறிது வாரங்களுக்கு தள்ளி வைக்கவும் நிபுணர்களின் ஆலோசனைகளை கேட்டு அதன்படி நடப்பது நல்லது நீங்கள் முன்னேற்றம் காண இன்னும் சிறிது காலம் பொறுமையாக காக்க வேண்டும் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உத்தியோகத்தில் பனிச்சுமை காரணமாக மனசோர்வு மற்றும் தூக்கமின்மை பிரச்சனை ஏற்படலாம் மனசோர்வு மற்றும் தூக்கமின்மை பிரச்சனைக்கு தியானம் மற்றும் நடைபயிற்சி நன்மை பயக்கும் மாணவர்கள் இந்த மாதம் சிறப்பாக கல்வி பயில்வார்கள் கவனத்திறன் அதிகரிக்கும் மனதில் தெளிவும் தன்னம்பிக்கையும் இருக்கும் அறிவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறையில் துறையில் இருக்கும் மாணவர்கள் பகுதி நேர வேலை பெறுவார்கள் போட்டித் தேர்வுகளை எழுதும் மாணவர்கள் சிறிது கடினமான சூழ்நிலையை எதிர்கொள்வார்கள் பணவரவு கணிசமாக உயரும் புதிய ஆடை ஆபரணங்கள் சேரும் மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் எதையும் சாதிக்க வேண்டும் என்ற மன உறுதி ஏற்படும் மாத பிற்பகுதியில் புதிய வாகனம் வாங்கும் யோகம் சிலருக்கு ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த மன வருத்தங்கள் நீங்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஏற்படும் பிரிந்திருந்து தம்பதி ஒன்று சேருவார்கள் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்பும் சிலருக்கு ஏற்படும் உறவினர்களால் உதவி கிடைக்கும் அதே நேரத்தில் அவர்களால் தேவையற்ற பிரச்சினைகளும் ஏற்படக்கூடும் வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை கூடும் வாழ்க்கை துணை வழி உறவுகள் உங்கள் ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வார்கள் அவர்கள் மத்தியில் உங்கள் கௌரவம் உயரும் சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்புண்டு தாய்வழி உறவினர்கள் மற்றும் எதிர்பார்த்த காரியம் முடிவதில் தடை தாமதங்கள் ஏற்படக்கூடும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும் தந்தையுடன் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் அவர்களுடன் இணக்கமாக நடந்து கொள்ளவும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் சுமாராகத்தான் கிடைக்கும் மாத முற்பகுதியில் வீண் விரயம் ஏற்பட சாத்தியம் உள்ளது புதிய முயற்சிகளை தவிர்ப்பதுடன் வியாபாரத்தை விரிவுபடுத்தும் முயற்சிகளையும் தவிர்க்கவும் சக வியாபாரிகளால் மறைமுக போட்டிகளை சந்திக்க நேரிடலாம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு பல வகையிலும் முன்னேற்றம் தரும் மாதமாக இந்த மாதம் இருக்கும் புகுந்த வீட்டு உறவினர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் கூடும் அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு சிறப்பான பலன்கள் ஏற்படும் அதிர்ஷ்ட நாட்கள் அக்டோபர் ஒன்று இரண்டு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பரிகாரம் ஆஞ்சநேயர் வழிபாடும் துர்கையம்மன் வழிபாடும் நன்மையை தரும் நன்றி வணக்கம்